அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 28/8/2021 பிளவ வருடம் ஆவணி மாதம் 12 சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. சூரிய உதயம் 6:04. சூரிய லக்னம் சிம்மம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். பொறுமையுடன் கையாள வேண்டும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சமநிலையுடன் இருக்க முயல வேண்டும். தெய்வீக காரியங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிம்மதியையும் மன நிறைவையும் பெற்றுத்தரும். இன்று உங்களுடைய பணியில் சில தவறுகளையும் செய்ய நேரலாம். பணி செய்யும் போது முறையை திட்டமிட்டு அமைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இன்று உங்கள் வாழ்க்கை துணையாரின் விருப்பப்படி நடந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் இல்லத்தில் தேவையற்ற குழப்பங்களையும் நீங்கள் தவிர்க்கலாம். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே குறைவானது தான் இருக்கும். கூடுதல் செலவினங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது. கண் எரிச்சல், பல்வலி போன்ற உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமானதாக அமையாது. நீங்கள் கடுமையாக போராட நேரலாம். இன்று அசௌகரியங்கள் காணப்படும். துயரமான சூழ்நிலை காரணமாக நீங்கள் திருப்தியையும் மன அமைதியையும் இழப்பீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் திருப்திகரமற்ற நிலை இருக்கும். பணியிடத்தின் சூழ்நிலை சாதகமானதாக இருக்காது. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நல்ல புரிந்துணர்வு இல்லாத காரணத்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவும் இருக்கலாம். இன்று உங்களுடைய நிதிநிலையில் பணப்புழக்கம் குறைவாக தான் இருக்கும். இழப்புகளை சமாளிக்க பெரிய முதலீட்டிற்கான முடிவையும் தவிர்க்க வேண்டும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலியும் ஏற்படலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று அனைத்து விஷயங்களுமே சுமூகமாக நடக்கும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. உங்கள் மேன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அற்புதமான நாள். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வாய்ப்பையும் நீங்கள் இழக்க நேரிடலாம். திறமையுடன் பணியாற்ற உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் மேம்போக்காகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். வலுவான அணுகுமுறை நல்லுறவை பாதிக்கும். இன்று உங்களுடைய நிதிநிலையில் இன்று மோசமான நிதிநிலை இருக்கும். எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் சளி மற்றும் இருமல் போன்ற உபாதைகளும் ஏற்படலாம். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, எதிர்காலத்தில் சாதிப்பதற்கான பெரிய கனவு ஒன்றை இன்று காண்பீங்க. உங்கள் இலக்கை நோக்கி உங்கள் ஆற்றலை பயன்படுத்துவீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை மேலதிகாரிகளினுடைய உங்கள் திறமையை பாராட்டுவாங்க. உங்கள் செயலுக்கு அங்கீகாரமும் கிடைக்கும். உங்களை பெருமையாக நினைப்பாங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இனிமையான வார்த்தைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் எதிர்காலம் பற்றி முடிவெடுப்பீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையில் இன்று பண விஷயங்களில் சுதந்திரமாகவும் திருப்தியுடனும் செயல்படுவீங்க. உபயோகமான காரியங்களுக்காக இன்று பணத்தையும் செலவு செய்வீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தின் நன்முறையில் இருக்கும். உங்கள் மன உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். கன்னிராசி நண்பர்களே, இன்று நீங்கள் அசௌகரியங்களை உணர்வீங்க. மன அழுத்தம் ஏற்படும். பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவதன் மூலம் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்று உங்களுடைய பணிகளை இன்று சவாலான சூழ்நிலைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரலாம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மனக்குழப்பங்கள் காரணமாக தவறாக புரிந்து கொண்டு உங்கள் துணையுடன் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய நிதிநிலையில் பண இழப்புகள் ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்று தலைவலி ஏற்படலாம். தியானம் மூலம் மன அழுத்தத்தையும் நீங்கள் குறைத்து கொள்ளலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பாராத சில நிகழ்வுகள் காரணமாக சற்று பதற்றமான நிலை காணப்படும். நீங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைக்கும் நிலையும் இருக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று வேலைகள் மழை போல வந்து குவியும். அதற்கேற்றாற்போல திட்டமிட்டு வேலை செய்வது ரொம்பவே நல்லது.
இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நகைச்சுவை உணர்வுடன் இருக்க முயல வேண்டும். மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் துணையுடன் பேசும் பொழுது அவரை புரிந்து கொண்டு நல்லுறவை பராமரிக்க முயல வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலை கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாளாக தான் இருக்கும். இன்று தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இறை வழிபாட்டின் மூலம் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக தான் அமையும். உங்கள் இலக்கை அடைவதற்கான வழிமுறைகளையும் காண்பீங்க. உங்களுடைய பாதையில் வரும் தடைகளை கற்களையும் உடை தெரிவிங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய திறமைக்கே பாராட்டு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வும் நல்லுறவும் மேம்படும். இன்று உங்களுடைய நிதிநிலைமையில் இன்று திருப்திகரமான நிதிநிலைமை இருக்கும். சேமிப்பு மூலம் பணப்பரவு உங்களுக்கு கூடும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் நல்ல தேக பலத்துடனும் காணப்படுவீங்க. தனுசு ராசி நண்பர்களே, நடப்பவையாவும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு எளிதாக எடுத்துக்கொண்டால் இன்று நற்பலன்களை கிடைக்கும். புதிய மனிதர்களுடன் பழகுவதற்கும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கும் இன்று உகந்த நாள். உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நல்லுறவை வளர்த்து கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நன்றானதாக தான் இருக்கும். இன்று எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி வேலை செய்வீங்க. உங்களுடைய இந்த மனப்பான்மை காரணமாக வேலையை குறித்த நேரத்தில் முடித்துக்கொண்டு உங்களுடைய மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறுவீங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் இன்று உங்கள் துணையிடம் அமைதியாக சகஜமாக பழகுவீங்க. அதனால் நல்ல புரிந்துணர்வும் நல்லுறவும் மேம்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையில் இன்று பண வரவு காணப்படும். உங்களுடைய வங்கி இருப்பு நல்ல முறையில் பராமரிக்கப்படும். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். நல்ல ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மகரம் ராசி நண்பர்களே, இன்று அசௌகரியங்களும் தேவையில்லாத மன வருத்தங்களும் மேலும் உங்களுக்கு கவலையை அளிக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக நீங்கள் ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க. வேலை அதிகமாக இருந்தாலுமே புத்திசாலித்தனமாக சமாளிப்பீங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இன்று உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதம் ஏற்படலாம். நட்பான அணுகுமுறை தேவை. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாள். பணப்பற்றாக்குறையும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் முந்தைய இரவின் தூக்கமின்மை காரணமாக மன அழுத்தமோ அதன் விளைவாக தலைவலியும் ஏற்படும். கும்பம் ராசி நண்பர்களே, உங்களுடைய குறிக்கோள்களை அடைய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். பயணங்களால் வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். செழிப்பான எதிர்காலத்திற்கு இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று மலை போல குவியும் வேலையின் சுமை காரணமாக கவலைப்படுவீங்க. திறமையுடன் பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மனதிற்குள் அலைமோதும் கவலைகள் காரணமாக உங்கள் துணையுடன் பேசும்போது பேச்சில் கடுமை காணப்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையில் அதிர்ஷ்டம் குறைவான நாள். வரவும் செலவும் சேர்ந்து வருவது உங்களுக்கு கவலையை அளிக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மையான சிந்தனைகள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கவலையுடன் காணப்படுவீங்க. மன அழுத்தமான சூழ்நிலை சமநிலையை இழந்து காணப்படுவீங்க. மனதை அமைதியுடனும் லேசாகவும் வைத்திருக்க வெளியிடங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வர வேண்டும். இன்று உங்களுடைய வேலையில் பிஸியாக இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களை மேற்கொள்வீங்க. இன்று உங்களுடைய துணையுடன் வெளிப்படையாக பேசுவீங்க. துணையுடன் உங்களுடைய பேச்சு இன்று பயனுள்ள பேச்சாக அமையும். இன்று உங்களுடைய நிதிநிலையில் இன்று சில ஆரம்பகட்ட போராட்டங்களும் மற்றும் தடைகளுக்கு பின் பண வரவும் இருக்குது. நீண்ட காலம் நிலுவையிலுள்ள பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நன்றானதாக தான் இருக்கும். என்றாலும் குளுமையான பதார்த்தங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.